வணக்கம். காய்கறிகள்லாம் இருக்கே, அந்த காய்கறி வகையை சார்ந்தது தான் இந்த பீட்ரூட்டு. இந்த பீட்ரூட்டை நல்லா தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணி பக்குவமாக வச்சுருக்கோம். இதை பீட்ரூட் வந்து உங்களுக்கு வந்து காய்கறி கடைக்கு நம்ம போயிட்டு வந்தாக்க எல்லா காய்கறியும் வாங்குவோம். வெண்டைக்காய் வாங்குவோம், கத்திரிக்காய் வாங்கிடுவோம், வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக வாங்குவோம். முட்டை கோசம் ஒரு சில பேர் வாங்குவாங்க. ஆனாக்க இந்த பீட்ரூட்டை 70% பீப்புள்ஸு வாங்க மாட்டாங்க. ஏன் வாங்க மாட்டானாக்க, இதை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அது பீட்ரூட்டை யாரா பண்ணி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி எல்லோரும் நினைப்பாங்க. ஏன், நான் கூட அப்படி தான், நான் கூட எனக்கு கூட பீட்ரூட்டு ரொம்ப எனக்கு சாப்பிட மாட்டேன், பிடிக்காது. என்றைக்காவது ஒரு நாளைக்கு வேறு வழி இல்லாமல் எங்கே பண்ணிட்டாங்க, வீட்டில் பண்ணிட்டாங்க, வெளில ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வேண்ட விருப்பாக கொஞ்சம் சாப்பிடுவேன். ஆனாக்க இப்போ வந்து இதில் உள்ள சத்துக்கள் நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லது, எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து சரியற்ற உணவு உடம்புக்கு. நம்ம மார்னிங் ஃபாஸ்டிங் இருந்து எதுவுமே சாப்பிடாம இருந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னாக்க, அப்போ முதல் உணவாக இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எந்த ஒரு சளியும் இந்த காய்கறிகளில் இல்லை. அப்புறம் நமக்கு வந்து உணவு பாதையை நல்ல யுத்தம் பண்ணும். மிச்ச உணவுகள்லாம் சளி இருக்கும், அந்த சளி வந்து உணவு பாதையை கிடைக்கும். இது இதை சாப்பிட்டாக்க அது இல்லை. இதை வந்து ரத்தம் ஊறுறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது, அதனால் இது சாப்பிடலாம். அப்புறம் இதை சாப்பிட்டோம்னாக்க நம்ம மோஷன் போகிறதோ யூரின் போகும்போது கூட நமக்கு இது கலர் வரும். அதை பார்த்துட்டு யாரும் பயப்பட வேண்டாம், ஒரு ரெண்டு நாளைக்கு அந்த கலர் வரும். அதனால் எல்லோரும் தைரியமாக நீங்கள் இதை எல்லோரும் சாப்பிடுங்க. சாப்பிடாத கூட இதை சாப்பிட்டு பழுங்க. இது வந்து எவ்வளோ நாளும் சாப்பிடலாம், அதனால் உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அதனால் நானும் இன்றைக்கி இதை சாப்பிட்லான்னு இருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு பழகலாம். நல்ல விஷயத்த நம்ம யார் சொன்னாலும் கேட்கலாம் இல்லையா. அதனால் இன்றைக்கி இதோட தருத்துவ குணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டேன். அதனால் இன்றைக்கி இதை சாப்பிட்லான்னு சொல்லியிருக்கேன். நீங்களும் எல்லோரும் இது மாதிரி இதை பீட்ரூட் வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆரம்பிங்க. நம்ம இப்போ சாப்பிட்றோம் அப்படின்னாக்க எல்லோரும் எங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சாப்பிடாதீங்க, ரொம்ப வெயிட் போட்டுருவோம், ரொம்ப சாப்பிடக்கூடாது, ரொம்ப லிமிட்டாக சாப்பிட்ணும். ஆனாக்க இந்த பீட்ரூட்டில் மட்டும் நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம், வெயிட் போடாது. ரத்த ஓட்டம் அது அதிகமாகும், ரத்தமும் சுத்தம் பண்ணும். ரத்தம் ஊறுறதுக்கு வாய்ப்புகள் இதில் அதிகமாக இருக்குது. இப்போ நல்லா நம்ம சீவிட்டு வேக வச்சு பொரியல் பண்ணி சாப்பிடலாம், கடுகெல்லாம் போட்டு தாளிக்கலாம். வெறுமனை வேக வச்சு கடுகு மிளகா வேணாம் போட்டு தாளித்து ஆயில் கம்மியாக ஊற்றி தாளித்து சாப்பிடலாம். இப்போ நீங்கள் சாப்பிடும்போது இதில் வந்து சாதங்கள்லாம் சாப்பிட வேண்டாம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் சாதம் சாப்பிடுவேன், அது கூட இதை சாப்பிடுவேன் அப்படிம்பாங்க. அதை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இதை மட்டுமே நீங்கள் சாப்பிட்டீங்கனாக்க உங்களுக்கு வந்து உணவு போதையெல்லாம் யுத்தம் பண்ணி உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ரொம்ப பேர் என்ன பண்ணாங்க, இல்லை இல்லை இதை மட்டும் நான் என்னால் சாப்பிட முடியாது, நானே இதை சாப்பிட்றதே இல்லை, இப்போ தான் நான் சாப்பிட பழக போகிறேன், நான் சாதத்தோடு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க கொஞ்சமாக சாதத்தை வச்சுங்க. வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பழகி ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஒரு நாலஞ்சு வாட்டி சாப்பிட்ட அப்புறமா உங்களுக்கு சாதமே இல்லாமல் அரிசி சோறே இல்லாமல் இதை மட்டும் சாப்பிட பழகுங்க. பொரியல் பண்ணி எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சனாக்க இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அடுப்பில் ஹீட் பண்ணி சூப் மாதிரி சாப்பிடுங்க. சால்ட்டை போட்டு சூப் மாதிரி சாப்பிடலாம். அப்புறம் எனக்கு வந்து சூப் வேண்டாம் அப்படின்னாக்க இதை பச்சையாக அப்படியே அரைச்சி தேங்காய் பால், தேங்காய் பாலோட சேர்த்து கூட நீங்கள் ஜூஸ் மாதிரி கடலில் பெரும் வயிற்றுல ஒரு டம்ளர் சாப்பிடலாம்.